திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே இளவரசநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவர் கடந்த 2021 மார்ச் 18 திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் குடும்ப தேவைக்காக வீட்டை அடமானம் வைத்து ₹2.50 லட்சம் கடன் பெற்றுள்ளார். இத்தொகையை 25 தவணைகளாக திருப்பி செலுத்தும் வகையில் மாதம் ₹7,200 பணம் செலுத்தி வந்துள்ளார். அதன்படி ₹1.80 லட்சம் அசல் மற்றும் வட்டியாக ₹1.90 லட்சம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 9 அன்பழகன் உயிரிழந்தார். இத்தகவல் அவரது குடும்பத்தினரால் பைனான்ஸ் கிளை நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2 மாத தவணை தொகை ₹14,400 இஎம்ஐ எடுக்கப்பட்டுள்ளது. அன்பழகன் கடன் பெறுகையில் வாழ்நாள் காப்பீடு, சொத்து காப்பீடு, விபத்து காப்பீடு ஆகியவனையும் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து காப்பீட்டுத் தொகை ₹1,80,422 பெற்றுக்கொண்டுள்ளதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து அந்த கம்பெனியில் விசாரித்தபோது இன்சூரன்ஸ் பாலிசி தொகை வரவு வைக்கப்பட்டு கடன் தீர்ந்துள்ளது என மற்றொரு குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடன் நிறுவனத்தில் ஆவணங்களை சரிபார்த்தபோது ₹2.50 லட்சம் கடனுக்கு வட்டி நீக்கி ₹1.80 லட்சம் அசலாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் ₹80,000 எப்படி ₹1,422 வட்டி பெற்றனர் என்கிற விவரம் தெரிவிக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக உயிரிழந்த அன்பழகன் மகன் மகேஸ்வரன் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதன் விசாரணை முடிவில் கடன் பெற்றவர் இறந்த பின்னரும் எடுக்கப்பட்ட தவணை தொகை ₹14,400 திரும்ப கொடுக்க வேண்டும், இறப்பு காப்பீட்டுத் தொகையாக ₹1,422, மன உளைச்சலுக்காக ₹50,000, வழக்கு செலவு தொகையாக ₹5,000 ஆகியவற்றை 1 மாதத்திற்குள் தனியார் ஸ்மால் பைனான்ஸ் நிறுவனம் வழங்க வேண்டும், தவறும் பட்சத்தில் 9% வட்டியுடன் தொகையை வழங்க வேண்டும் என குறைதீர் ஆணைய தலைவர் சேகர், உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் உத்தரவிட்டுள்ளனர்.